நீலையாய் துன்பம் சோழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகள் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியை சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோமா. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் சேர்ந்து காக்கையில் துன்பம் பெருக்கிலும் இன்முகம் காட்டி துன்பம் பெருக்கிலும் இன்முகம் காட்டி ஜெய கீதம் ஏந்தவரை ஜெய கீதம் ஏந்தவரை பாடுவேன் பரவச முகத்தை காண்பித்து நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்க போகிறார். அவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் இனி வரும் நாட்களிலே நிரப்ப போகிறது. அப்போஸ்தலர் 2:43-47 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் சபையிலே வைக்க போகிறார். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சபையை குறித்து எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Amen. This will be fulfilled. Absolutely. This is the power of God's resurrection. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விளங்கும் பொழுது இவைகள் எல்லாம் நடைபெறும். இதை நாம் காணப்போகிறோம். ஆண்டவருக்கு ஒரு ஹாலலூயா சொல்லலாமா? Praise the Lord. இரண்டாவதாக சுவிசேஷனுடைய அபிஷேகம். சுவிசேஷனுடைய அபிஷேகம் ஆண்டவர் தமது சபையிலே வைக்கிறார். இந்த சபையிலே
ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாயா 52:7 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஒரு சுவிசேஷன் பாருங்கள், சமாதானத்தை கூறுகிறான், சமாதானத்தை கூறுகிறான். இந்த ஊழியத்தின் மூலம் சமாதானம் தான் பிறந்திருக்கிறது. பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு அவர்களுடைய செய்திகளை, குறுகிய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அத்தனையும் சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கும். இல் பி ஃபுல் ஆஃப் பீஸ். பாஸ்டர் ஸ்டான்லி வாசுடைய செய்தியும் ஃபுல் ஆஃப் பீஸ். இந்த சுவிசேஷனுடைய அபிஷேகம். இரண்டாவதாக, நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். நற்காரியங்கள், குட்னஸ், குட்னஸ், குட்னஸ். யாரையும் தாக்கி பேசாமல், யாரையும் அவமதிக்காமல் நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கும் கிருபை. மூன்றாவதாக, இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தும் கிருபை. இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தும் கிருபை. இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் அந்த சுவிசேஷன் சொல்கிறான், உன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Your God reigns. Your God reigns. Your God reigns. அதனால்தான் இந்த சபை பிழைத்திருக்கிறது. நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து செல்கிறது. தொடர்ந்து அது நடக்கப் போகிறது. உங்கள் பாதங்கள் அவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆண்டவர் யோவான் 13:5 என்ன செய்தார் பாருங்கள். அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருடைய பாதங்களையும் அவர் தண்ணீரினால் கழுவினார். அவர் சிலுவைக்கு போக முன்பதாக, அவர்களை விட்டு பிரியும் முன்பதாக அவருடைய பாதங்களை கையில் எடுத்தார். அவருடைய பாதங்களை முத்தமிட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த பாதங்கள் என்று அந்த பாதங்களை அவர் முத்தமிட்டிருக்க கூடும். எனக்காக கல்லுகளையும் முள்ளுகளையும் மிதித்து என்னோடு ஒவ்வொரு இடத்திற்கும் தியாகமாக வந்த பாதங்கள் என்று ஒவ்வொரு சீஷனுடைய பாதங்களையும் ஆண்டவர் முத்தமிட்டிருப்பார். அதை கழுவினார், கழுவினார், கழுவினார். அந்த காயங்களை கழுவினார், அதை துடைத்தார். இனி இவர்களுக்கு இந்த காயங்கள் இருக்கக்கூடாது. இந்த பாதங்கள் போகும் இடமெல்லாம் பிசாசுகள் ஓட வேண்டும். இவர்களுடைய நிழல் படும் இடமெல்லாம் ஜனங்கள் குணமடைய வேண்டும் என்று அந்த பாதங்களை அவர் கழுவினார், துடைத்தார். பழையவைகள் ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும் என்று அந்த பாதங்களை அவர் புதிதாக மாற்றினார். சுவிசேஷர்களாக அவர்களை உருவாக்கினார். இன்றும் கூட பிரியமானவர்களே, அதே கிருபையை கர்த்தர் இந்த சபையிலே வைக்கிறார், அவருடைய ஊழியர்களுக்கு வைக்கிறார். உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is healing every wound. From today, your wounds shall be healed and your feet shall become beautiful on the mountains. மலையின் மீது உங்களை நிறுத்தி, இது என் சுவிசேஷகன், நான் ராஜரிகம் பண்ணுவதை நான் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் நிரூபிக்கப் போகிறார், விளங்கச் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. Thank you, wonderful Holy Spirit. ஆகவேதான் லூக்கா 10:17 அவள் சென்ற இடமெல்லாம் பிசாசுகள் ஓடின. சாத்தான் மின்னலை போல விழுந்தான். அவர்களை குறித்து எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சர்வ வல்லமுள்ள இறைவன் இவர்களோடு இருக்கிறார் என்ற ஒரு பயம் உண்டாயிற்று. அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களை பின்பற்றி வந்தது. அப்போஸ்தலர் 2:42 உங்களுக்கும் அப்படியே செய்வார். God will do supernatural miracles. என்னுடைய வாழ்விலே என் தந்தை மரித்த பொழுது நான் சொன்னேன், இனி யார் இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு தகப்பனாய் இருக்க போகிறார்கள், யார் இவர்களை சுமக்க முடியும், பிரசங்கம் பண்ணிடலாம், பல்கலைக்கழகத்தை நடத்திடலாம்
ஏன்னா கர்த்தர் கொடுத்த அழைப்பு அதை அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணுவார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆனால் இவர்கள் எல்லாம் சுமப்பது ஒரு தகப்பனுடைய அபிஷேகம் இல்லாமல் சுமக்க முடியாது. Who will carry these people? Who will carry these people? 23 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு தோன்றினார். அவர் சொன்னார், பால், இது வரைக்கும் உன் தந்தை மூலமாக உன்னை நான் வழி நடத்தி வந்தேன், இனி நானே உனக்கு தகப்பனாயிருப்பேன், நான் உன்னோடு நேரடியாக பேசுவேன், நான் சொல்வதை நீ செய். Just do what I ask you to do. அப்பொழுது ஊழியத்திலே பயங்கர கடன் இருந்தது. என் தந்தை போகும்பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் கடன், கருணியாவில் கடன், ஜீசஸ் கால்ஸில் கடன் என்று பயங்கரமாக இருந்தது. என் தந்தைக்கும் அதை குறித்து தான் கவலை. அவர் ஜபம் பண்ணுவார், ஆண்டவரே சாகும் தருவாய்க்கு வந்துட்டேன், ஆனால் என் மகன் முகம்தான் என் முன்னால் வருது, என் பிள்ளைக்கு சொத்தை நான் சேர்த்து வைக்கலை, கடனை தான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடும், நான் வாழட்டும், கடனெல்லாம் அடைச்சிட்டு உம்மிடம் வந்து விடுகிறேன் என்று ஜபம் பண்ணுவார். அழுவார், ஐசியூவில் அழுவார். அதான் என் தந்தையுடைய ஜபம். ஆனால் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்திலே ஆண்டவர் தோன்றி சொன்னார், நான் சொல்வதை நீ செய், நான் சொல்வதை நீ செய். முள்ளுகள் இருக்கிறது, கல் இருக்குது, உன் கால்லாம் கிழிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிற, கடன் தான் இருக்குது, ஆனால் இந்த பாதங்களை நான் கழுவுகிறேன், இந்த பாதங்களை அழகான பாதங்களாக மாற்றுவேன், நீ போய் மலையின் மீது நெல், நற்செய்தியை அருவி, ரட்சிப்பை அருவி, சமாதானத்தை கூறு என்று சொன்னார். முதலாவது அவர் சொன்னார், நீ சென்னையிலே ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணு. அந்த கூட்ட மைதானத்தின் வாசலிலேயே கேமரா சவை பெரிய ஸ்கிரீனை ஸ்டேஜில் போடு என்று சொன்னார். அந்த மைதானத்திற்குள் ஜனங்கள் வரும் பொழுதே அந்த கேட்டிலேயே நான் நிற்பேன், அங்கே பிசாசுகள் கேட்டிலே அலறுவதை நீ பார்ப்பாய், அதை ஜனங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கும்படியாக அதை நீ காட்டு என்று சொன்னார். நான் அதை அறிவித்தேன், ஆண்டவரை நம்பினேன். அதன் பிறகு அவர் சொன்னார், கூட்டத்தின் முடிவில் அல்ல, ஆரம்பத்திலேயே ஜனங்களுடைய பிரச்சனைகளை நான் உனக்கு சொல்லுவேன், அவர்கள் மேடைக்கு ஓடி வருவார்கள், நான் சொல்வதும் அவள் வாழ்க்கை பிரச்சனையும் அப்படியே இருப்பதை நீ காண்பாய், அதையும் நீ பெரிய ஸ்கிரீனிலே போடு என்று சொன்னார். அப்போல்லாம் எல்இடி கிடையாது, 16 ப்ரொஜெக்டரை பின்னால் வச்சு எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழித்து ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து காரியங்களை ஆயத்தம் பண்ணினோம். இப்போதான் பெரிய ஸ்கிரீன்லாம் வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக ஒரு கூட்டத்திலே ஸ்கிரீனை போட்டது அந்த நாளில் தான். கர்த்தர் சொல்லி டெக்னாலஜியை கொண்டு வரும்படி செய்தார். அரும்பாடுபட்டார்கள், அதற்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை நிறுத்தினார்கள் கர்த்தர் சொன்னதற்காக. முதல் நாளிலேயே கூட்டம் ஆரம்பிக்க முன்னதாகவே வாசலில் ஜனங்கள் வரும் பொழுது பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள் அலறினார்கள், அல்லறினார்கள். அங்கே ஜப வீரர்களை வை என்றார். நாங்கள் கூட்டத்திற்குள் அல்ல, வாசலில் ஜப வீரர்களை வைத்தோம். அங்கே பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதை எல்லாரும் ஸ்கிரீனிலே பார்த்தார். போய் நின்றவுடன் கர்த்தர் தோன்றி ஒவ்வொருவர் பெயரையும் எனக்கு காண்பித்தார். அவள் ஓடி வந்து சாட்சி கொடுத்தார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், பிசாசுகள் உடனே அவர்களை விட்டு அகன்றது. அந்த நாளில் தான் இயேசு அழைக்கிறார் கூட்டங்களை. ஆண்டவர் புதிய விதத்திலே நடத்தினார். வட இந்தியா திறந்தது, 400,000-500,000 மக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை இன்றும் கேட்கும்படி ஆண்டவர் வாசலை திறந்தார். நம் கால்களை கழுவுகிறார், சுவிசேஷனுடைய கால்களை அழகான கால்களாக மாற்றுகிறார். நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Get up and go. நீ போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவி, உன் கால்களை அழகான கால்களாக மாற்றுவேன், அதை நான் அழகாக மாற்றி மலையின் மீது நிறுத்துவேன் என்று சொல்கிறார். பிரச்சனைகளுக்காக நாம் பயப்பட போவது இல்லை,
பிரச்சனைகளை முறிப்பது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷம், இயேசுவின் சுவிசேஷம். ஒருவரும் வாசலை மூட முடியாது. இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது வாசல் திறந்து கொண்டே போகிறது. பேதுருவை சிறைச்சாலையில் போட்டார்கள். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பினான், நீ போய் சுவிசேஷத்தை அறிவி என்றான். சிறை கதவுகள் திறந்தது. ஒருவரும் அவனை கட்ட முடியவில்லை. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. அதே கிருபையை கர்த்தர் இந்த சபையிலே வைத்திருக்கிறார். 100 வருடம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு பாடுகளுக்கும் உட்படாமல், பயப்படாமல், திகிலடையாமல், ஊழியத்தை மூடாமல் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கும்படி கிருபை செய்தார். பிரச்சனைகள் வர 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 கூடுதலாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் திட்டங்கள், கூடுதலான திட்டங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்தியா முழுவதிலும், உலகத்தின் ஒவ்வொரு தலைநகரிலும், ஒவ்வொரு தேசத்தின் தலைநகரிலும் ஒரு ஜபகோபுரத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும். டெல்லியின் அதிகாரத்தின் முன்பதாக ஸ்தாபிக்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்திலே ஸ்தாபிக்க வேண்டும். சீனாவிலே ஸ்தாபிக்க வேண்டும். ரஷ்யாவிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தேசத்திற்கும் 24 மணி நேரமும் நான் வைத்திருக்கும் திட்டத்தை அறிவித்து தீர்க்க தரிசனம் உரைத்து ஜபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த தேசங்கள் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாகும், என் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், சரியான ராஜாக்கள் வருவார்கள் என்று சொன்னார். அப்படியே செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதன் பலனை இனிவரும் நாட்களில் நூறத்தினியாய் காணப்போகிறேன் என்று நான் நம்புகிறேன். அதற்கு மிகவும் ஆதரவாக பாஸ்டர் ஸ்டான்லி வாசு ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். இஸ்ரேல் ஜபகோபுரத்தை திறக்கும் பொழுதும் அவர் அங்கே வந்திருந்தார். அதை திறக்கும் பொழுது பாருங்கள், அங்கிருந்து ஒலிவமலை நேராக தெரியும். ஜன்னல்கள், ஏசி ரூம் ஆகவே அந்த ஜன்னல்கள் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதை டெடிகேட் பண்ணும் பொழுது, நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஜன்னல் திறந்தது. பயங்கரமான காற்று உள்ளே அடித்தது. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. இட் வாஸ் அ சைன் தட் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் லீடிங். பிரச்சனைகள் வர 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 கூடுதலாக சுவிசேஷத்தை 100 வருடம் அறிவிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இனி வரும் நாட்களிலும் மகத்துவமாக அறிவிக்கும்படி வாசல்களை திறப்பார். சுவிசேஷத்தை இங்கிருந்து புறப்பட செய்யும்படியாக ஆண்டவருடைய கிருபை இன்று இறங்குகிறது. கர்த்தருக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போமா? God is going to do great things. கடைசியாக, போதகர்களின் சத்தத்தை கேட்பீர்கள். ஏசாயா 30:20-21 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னே சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். உங்கள் கண்கள் அவர்களை காணும். அவர்கள் மூலமாக வரும் தீர்க்க தரிசனங்களை, ஜீவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி நான் செய்வேன். அவர்கள் மூலமாக வரும் ஜீவ வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு மறைந்திருக்காது. அந்த போதகர்களுடைய ஊழியம் என்ன? இதுதான் வழி, இதுதான் பரிசுத்தமான வழி, இதுதான் நீ நடக்க வேண்டிய வழி என்று நம்மை சுத்திகரித்து நடக்க செய்வதுதான் ஒரு போதகனுடைய அழைப்பு. அதை இனி வரும் நாட்களிலும் காண்பீர்கள். 100 வருடம் கண்டீர்கள், இனி வரும் நாட்களிலும் காண்பீர்கள். எபேசியர் 5:27 வாசிக்க கேட்போம். அந்த கிருபையை வரும் நாட்களிலே கர்த்தர் மிகவும் அதிகமாக கொடுப்பார். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய சபை மகிமையான சபையாக அவருக்கு முன் நிறுத்தப்படும்படியாக இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். கரை திரை இல்லாத சபை, ஸ்பாட்லெஸ் அண்ட் ரிங்கிள் ஃப்ரீ, ஸ்பாட்லெஸ் அண்ட் ரிங்கிள் ஃப்ரீ. அதுக்கு தான் நிறைய பேர் போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. ஸ்பாட்டே இருக்கக்கூடாது, ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் சபையை ஆண்டவர் மகிமைக்குரிய சபையாக மாற்றுகிறார். ஒரு கரை இருக்கக்கூடாது,
ஒரு திரை இருக்கக்கூடாது. அது சரியாக தெளிவாக மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு போதகரின் சத்தம் வெளிப்பட வேண்டும். வழி எதுவே, வழி எதுவே, வழி எதுவே, அது தீர்க்கதர்சன வார்த்தையாக இருக்கும். இந்த நாளிலும் 100 வருடம் அதை ஆண்டவர் காண்பித்தபடியினால் மனதார ஆண்டவருக்கு ஒரு ஹாலலூயா சொல்லுவோமா. தேங்க்யூ ஜீசஸ். அதுவே வழியை உண்டாக்குகிறது. ஏசாயா 43:19 இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அதை இன்று முதல் நாம் காணப்போகிறோம். இந்த வேத வசனம், தீர்க்கதர்ஷ்ட வசனம் போதகர் மூலமாக வரும்பொழுது ஒரு பக்கம் கரை திரையற்றவர்களாக நம்மை பரிசுத்தமாக்குகிறது, மற்றொரு பக்கம் நான் என்ன செய்வேன், எந்த வழியே போவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தீர்க்கதர்சனமான வார்த்தை வெளிப்படுகிறது. இதுதான்ப்பா வழி, இவரை தான் திருமணம் பண்ணணும், இந்த வேலைக்கு தான் போக வேண்டும், இந்த ஊழியத்தை தான் செய்ய வேண்டும், இப்படிதான் உன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற தீர்க்கதர்சன வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் தேடுவார்களே, அதற்காக மலையில் இருக்கும் அவருடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் கடைசி நாளில் ஓடி வருவார்களே, கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட சபை ஜனங்கள் அனைவருக்கும் முன்பதாக மகிமையுள்ள சபையாக இருக்கிறது. இட்ஸ் அ க்ளோரியஸ் சர்ச். ஒரு பக்கம் ஜனங்கள் சொல்வார்கள் அது பரிசுத்தமான சபை, அதில் இருப்பவர்கள் எல்லாம் கரை திரையற்றவர்கள் என்று, மறுபக்கம் அங்கே கர்த்தருடைய வழிநடத்தும் வார்த்தை இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் வார்த்தை இருக்கிறது. நான் போய் அதை கேட்டு அதன்படி செய்து இந்த உலகத்தில் பிழைத்து கொள்ளட்டும் என்று ஜனங்கள் தேடி வருவார்கள், ஓடி வருவார்கள். 100 வருடம் அதை செய்தார். இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவே அந்த புதிய காரியம். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கர்த்தர் அந்த கிருபை இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறார், எனக்கு தரப்போகிறார். உலகம் அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. வெறும் வார்த்தைகளை அல்ல, மனுஷ வார்த்தைகளை அல்ல, கர்த்தருடைய வழி நடத்தும் வார்த்தைகள். தீர்க்க தரிசனமாய் இதுவே வழி, இதுவே வழி, இதுவே வழி என்று சொல்லும் வார்த்தை இங்கிருந்து வெளிப்பட போகிறது. ஜனங்கள் எல்லாரும் திரளாய் ஓடி வருவார்கள். இந்த கடைசி நாள் அபிஷேகத்தை கர்த்தர் சபையிலே மிகவும் அதிகமாக பெருகச் செய்ய போகிறார். அதுவே சபையை மகிமைக்குரிய சபையாக மறுரூபப்படுத்துகிறது. அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ மகிமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டிருக்கிறது. காட்ஸ் க்ளோரி இஸ் ஃபில்லிங் எவ்ரிபடி ரைட் நவ், எவ்ரிபடி ரைட் நவ், எவ்ரிபடி ரைட் நவ். இந்த மகா பெரிய கிருபை நம் மீது இறங்கும்படி என் அன்பு மனைவி இவாஞ்சலின் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். மகிமையாக ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் 100 வருடம் இந்த கிருபை கொடுத்தபடியினால் மனதார இயேசுப்பாவை ஸ்தோத்தரிப்போமா. இப்பொழுதும் புதிய காரியத்தை செய்து புதிய மகிமையை அனுப்புவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, 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 ஸ்தோத்தரிப்போமா. We give you all the glory, Lord. 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 Hallelujah. Thank you, Lord. கசந்தமாற மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாற மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு.
சபை இன்றும் விழித்திருக்கிறது. ஹல்லேலூயா! அதற்கேற்ற கிருபை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஐந்து ஊழியங்களுக்கான பலனை கொடுக்கிறார். ஐந்து ஊழியங்களையும் நம்முடைய ஆவியிலே ஆண்டவர் புதிதாக உருவாக்கி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கப் போகிறார். பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக போகிறார். எல்லாருக்கும் வழிகாட்டும் அவருடைய ஆவியானவர் நம் மூலமாக வெளிப்பட போகிறார். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த கிருபை எப்பொழுது பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிய விதத்திலே நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. தொடர்ந்து நாம் ஜப நிலைமையில் இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் செய்யும்படியாக இறங்கி இருக்கிறார். அவன் சொல்வதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாக எழுந்து நீங்கள் பிரகாசிக்கும்படியாக இப்பொழுது புறப்பட்டு செல்லுங்கள், இப்பொழுது புறப்பட்டு செல்லுங்கள். ஆண்டவர் திறந்த வாசலே உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. என் பிள்ளைகளுடைய கால்களை நான் கழுவட்டும் என்று வந்திருக்கிறார், இந்த நேரத்திலே வந்திருக்கிறார். என் பிள்ளைகளுடைய கால் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்திலையும் இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். நம்முடைய இயேசுவானவர் அன்பானவர், நமக்காக பரிதவிக்கிறவர், பறந்து காக்கிற பட்சி போல நம்மை இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார். இன்னமும் காப்பார், இன்னமும் காப்பார். மனம் கலங்காதிருங்கள். மனுஷன் எனக்கு உதவி செய்யவில்லையே, மனுஷர்கள் என்னோடு இருக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நமது பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படி நீர் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீங்கள் ஒருவரும் வந்திருந்த அதே பாரத்தோடு நீங்கள் போக போவதில்லை. எல்லா பாரத்தையும் இங்கே இறக்கி வைத்துவிட்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகையினால் எல்லாவற்றையும் லகுவாக மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையாக சுமக்க போவதில்லை. இயேசுவானவர் உங்களோடு கூட வருகிறார், வருகிறார், வருகிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீர் நல்லவராக எங்களோடு கூட இருந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையானதை தரும்படியாக எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, சொல்லுங்க. என்னுடைய தகப்பனாக என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒரு நாளும் அன்னா தினமும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து 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 உங்களை வழி நடத்துகிறவராக உங்களோடு கூட வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Ellarum aavile narambi aandore ganam panuvom.
கனம் பண்ணுவோம், கனம் பண்ணுவோம், கனம் பண்ணுவோம். ஆண்டவரை நாம் சுமந்து கொள்வோம், முழுமையாக சுமந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா உபத்திரவங்களுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன், தொழுது கொள்வேன். அப்படி நீங்கள் தொழுது கொள்ள செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் அப்படி தொழுது கொள்ள செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அவர் கவனமாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக சந்தோஷமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இந்த ஊழியத்தின் மீது கர்த்தர் வைத்திருக்கிற கிருபையை பெருக செய்கிறார், பெருக செய்கிறார், பெருக செய்கிறார். நீங்கள் பூரண வளர்ச்சி உள்ள மனுஷர்களாக, மனுஷிகளாக மாறுபடியாக கர்த்தருடைய கிருபை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. கர்த்தருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் அத்தனையும் உங்கள் மீது இறங்குகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம், சந்தோஷமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, ஒழிந்து போகிறது. புதியவைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய கிருபை பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இறங்குகிறார், 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 இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார், நிரப்புகிறார். இருதயத்திலே நீங்கள் சிந்திக்கிற இந்த சின்ன சின்ன சிந்தனைகளை கூட நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் சந்தோஷம் தானே? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசிகளாக, தீர்க்க தரிசினிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதையா ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன ஆவி இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. அப்படிப்பட்ட ஆவியை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நிரப்புமப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புமப்பா. தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்புவீராக. அதுதான் எங்களுக்கு வேண்டும் சுவாமி, இந்த தீர்க்க தரிசன வரம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மத பிள்ளைகளை நிரப்புவீராக, இப்பொழுது நிரப்புவீராக, நிரப்புவீராக. பலமுள்ள ஆவி இறங்குவதாக, தெளிந்த புத்தியுள்ள ஆவி இறங்குவதாக, அன்பின் ஆவி இறங்குவதாக. இறங்கட்டும், இறங்கட்டும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் அப்பா. அது யாராக இருந்தாலும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. எல்லார கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க, மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், உங்களை பெருக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை பெருக செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
நன்றி அப்பா, கிருபை வரங்களை நீர் பெருக செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. சகலவித நற்கிரியைகளையும் செய்வதற்கு வேண்டிய கிருபையை நீர் பெருக செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி அப்பா, வேற எதையும் நீங்க இப்ப கேட்க வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்பும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. விசேஷமான இந்த ஆவி உங்கள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வாயை திறந்து அந்நிய பாஷையில தாராளமாக பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அளவில்லாத சந்தோஷத்தினால எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய தோட்டமாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பாய்ச்சலான தோட்டங்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள், உங்களோடு கூட இருக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நிரம்புங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆவியினாலே நிரம்புங்கள் பிரியமானவர்களே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உம்முடைய மகிமையினால் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நல்ல வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். புதிய ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். புதிய விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுக்கிறார். நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போகிறது, எல்லா இருளும் ஒழிந்து போகிறது, எல்லா வியாதியும் ஒழிந்து போகிறது, எல்லா பிரச்சனையும் ஒழிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகிறது. நிறைவானவர், நிறைவானவர், நிறைவானவர் உங்களை நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு சின்ன ஸ்பாட், ஒரு சின்ன ரிங்கிள் கூட இல்லாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். கழுவி 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 உங்களை நிரப்புகிறார். நிரம்புங்க பிரியமானவர்களே, நிரம்புங்க. கர்த்தருடைய ஆவியினாலே நிரம்புங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே கனம் உண்டாகட்டும். உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார், மகிமைப்பட போகிறார். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட போகிறது.